ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விலையே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்த இரு நாட்கள் வசு என்ற ஒருத்தி அங்கே இருப்பதை அவர்கள் யாருமே பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. அவள் அதிகாலையில் எழுந்து வெளியே செல்வாள். மாலை தாண்டிய பின் தான் வீட்டுக்கு வருவாள். யாரும் அவளை கேள்வி கேட்பாரும் இல்லை, அவளுக்காக காத்திருப்போரும் அங்கு இல்லை. அவள் வந்தால் அவ்விடத்தை விட்டு சென்றுவிட்டு இல்லை ஒதுங்கியிருந்தனர். நான்காம் நாள் மாலை மூர்த்தி வந்திருக்க அவருடன் கணேசன் பேசிக்கொண்டிருந்தார். தெரிஞ்ச ஒரு லைப்ரரியில் வேலை இருக்கு, அது பெருசாக உனக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கணேசா. அங்கே இருந்தவங்க ஒரு பிரச்சனைனால வேலையை விட்டு போயிட்டாங்களாம், அதுதான் இப்போ டெம்பரரியாக எடுத்திருக்காங்க. நாம் வேற பக்கமும் பார்க்கலாம். எதுக்கும் இதை இப்போ நீ போய் பார்க்குறியா என கேட்க கணேசனும், கண்டிப்பாக மூர்த்தி, ரொம்ப சந்தோஷம், இந்தளவுக்காவது ஏதோ வேலை கிடைச்சதே என்று கூறி ஒப்புக்கொண்டார். அபி அந்த நேரம் வீட்டிற்கு வந்தவள். அனைவரும் அவளை வரவேற்றனர். வாமா என்று அழைத்தாலும் வசுவின் தோழி என்பதால் அதை தாண்டி எதுவும் அவளிடம் அவர்கள் பேசவில்லை. உள்ளே வந்தவள், எப்படி இருக்கீங்க ஆண்டி? அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்க கணேசன் மூர்த்தி அனைவரிடமும் பொதுவாக அவள் பேசியபடி இருக்க அவர்களும், இருக்கோமா, நல்லாயிருக்கும் என்று சாதாரணமாகவே பதில் கூறினர். சந்துரு தாரணி ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா என்று அவள் கேட்க, வந்துட்டாங்கம்மா, டியூஷன் போயிருக்காங்க என்றார் சீதா. வனிதா அக்கா கிட்ட ஃபோன் பேசினீங்களாம்மா, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கேட்க அவர்களுக்கும் எதுவும் புரியவில்லை. எதற்காக இத்தனை தூரம் இவள் விசாரிக்கிறாள் என கேள்வி இருந்தாலும் அவளுக்கு பதில் கூறினர். மதியமே பேசினோம்மா, நல்லா தான் இருக்கா, என்ன விஷயம் அபி என்று கேட்க வசு எங்கம்மா என்று கேட்டதும் சீதா புரியாமல் விழித்தாள். கணேசனும் அப்போதும், எங்ககிட்ட சொல்லிட்டேல்லாம் அவங்க எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்லம்மா, அவள் இஷ்டப்படி போகிறா வரா எங்களுக்கு எதுவும் தெரியாது என கோபமாக சற்று விட்டேறியாக பேசினார். அபியும், கரெக்டா அங்கிள், அதான் அவள் நேற்று காலையில் வீட்டை விட்டு வெளியில் போனது கூட தெரியாமல் எல்லோரும் இருக்கீங்க என்றதும் அனைவருக்கும் அதிர்ச்சி. சீதாவும், என்னம்மா சொல்கிற, அபி அவள் எங்க என்று கேட்க, ஏன் ஆண்டி ஷாக்காகிறீங்க, அவள் இங்கே இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் எல்லாருக்குமே அது ஒன்று தானே, இந்த ரெண்டு நாள் அவளை வேண்டாத பொருள் மாதிரி தானே எல்லோரும் வச்சுருந்தீங்க, ஒரே ஒரு வித்தியாசம் யாரும் தூக்கி எறியாமல் அந்த பொருளாகவே வெளியில் போயிடுச்சு அவ்வளோதான் என்று அபி காட்டமாகவே கூறினாள். கணேசன் சற்று கலங்கினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அதையேம்மா எங்ககிட்ட சொல்கிற, அவள் இஷ்டம், அவள் வாழ போயிருக்கா, அவள் வாழ போகல அங்கிள், வாழ்க்கையே வெறுத்து இங்கேருந்து போயிருக்கா, இத்தனை வருஷமாக அவளை பார்த்து வளர்த்த உங்கள் யாருக்கும் கூட அவளோட அருமை இன்னுமே தெரியலையா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் ஃபேமிலிக்காக தானே சொல்லியே அத்தனையும் தைரியமாக அவள் சமாளிப்பா, அப்போ கூட அவள் இவ்வளோ உடஞ்சி போய் நான் பார்த்ததில்ல அங்கிள், ஆனால் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே கிரேட், அவளை மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டீங்க, என்னவோ உங்கள் எல்லாருக்கும் கொடுத்து வச்சது அவ்வளோதான். நான் இங்கே வந்த வழியை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் என சில பத்திரத்தை எடுத்து நீட்டினாள். அவகிட்ட தனியாக சேவிங்ஸில் வச்சுருந்த பணம், பிஎஃப் செட்டில்மெண்ட்டுன்னு எல்லாம் போட்டு இந்த வீட்டு மேலே வாங்கின கடனை அவள் அடைச்சிட்டா, இது அதுக்கான பத்திரம், அண்ட் இது இந்த வீடு உங்கள் சொத்தில் இருந்து அவளுக்கு எதுவுமே வேண்டாம், தம்பி தங்கச்சி அக்கா இவங்களுக்கு மட்டுமே பிரித்து கொடுக்கலாம்னு அவள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு அவளை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அவளுக்காக நீங்கள் சேர்த்து வச்ச நகை லாக்கரில் இருக்கிறத அம்மா பேருக்கு மாற்றிட்டா, அது முழுக்க முழுக்க தாரணிக்கு மட்டும்தான் போகும். சந்துரு படிப்புக்காக சேர்த்து வச்ச அமௌண்ட் ஃபிக்சரில் போட்டுட்டான், அதுக்கான பாண்ட் இது தான், இன்னும் 8 மாதம் கழித்து இதோட மெச்சூரிட்டி வந்துடும், அப்போ வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை அன்னைக்கு நீங்கள் பேசின மாதிரி என் பையனை நானே பார்த்துக்கிறேன், அவள் சம்பாரிச்சதில் இருந்து எதுவுமே வேண்டாம்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இது சந்துரு பேருக்காக போட்ட பணம், அவனுக்கு தேவைப்படும் போது அவன் எடுத்துக்கிட்டும், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன் என கூறிவிட்டு அவள் திரும்பி செல்ல,
டியூஷனிலிருந்து அப்போதுதான் வந்த சந்துரு, தாரணி இருவரும் வாசலில் இவை அனைத்தையும் கேட்டபடி கண்ணீருடன் நின்றனர். அபி அவர்கள் அருகே சென்றதும், அபிக்கா வசுக்கா எங்க, இனிமேல் வரமாட்டாங்களா, எங்ககிட்ட சொல்லாம அக்கா எங்கேயும் போக மாட்டாங்கக்கா, எனக்கு தெரியும் என்று கூற, அக்கா எங்கக்கா போயிருக்காங்க, ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்களேன் என்று தாரணியும் சந்திரவும் கிட்டத்தட்ட அழுதபடியே கேட்க, அவர்களை பார்க்கவே அபிக்கு பாவமாக இருந்தது. உங்கள் அக்கா எங்கே போயிருக்காங்கன்னு என்கிட்டயும் சொல்லலடா, காலையில் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு என்கிட்ட சொல்லிட்டு நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, ஈவினிங் எல்லாத்தையும் பேசிக்கலான்னு சொன்னான். ஆனால் வீட்டுக்கு நான் திரும்ப வரும்போதே அவன் மொபைல் கூட அங்கேயே வச்சுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி இது எல்லாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருந்திருக்கா. இந்த மூணு நாள் கூட அவள் வீம்புக்குன்னு வெளியில் சுற்றிட்டுருக்கல. இது எல்லாம் கிளியராக ரெடி பண்ணுற விஷயமாக தான் அழிஞ்சிருக்கா. ஆனால் அது கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு தப்பாக தானே புரிஞ்சிருக்காங்க என பெரியவர்களை பார்த்தபடி கூறிவிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அதுதான் அவளோட ஆசை. அவள் திரும்பி வருவான்னு கண்டிப்பாக நாம் நம்புவோம். தாரணி நீ அழக்கூடாது, இங்கே பாரு, அக்கா எப்போ திரும்பி வந்தாலும் சரி, வசு சொன்ன மாதிரி நீ படித்து சூப்பராக இருந்தால் தானே அவள் சந்தோஷப்படுவா. ஸோ நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், சரியா? எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். அதோட சற்று தயங்கியபடி, அப்பா அம்மாவை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும்னு வசு உங்கள் ரெண்டு பேருக்குமே சொல்ல சொன்னான் என்று கூறும்போது அவளுக்குமே கண்கள் கலங்கிவிட்டது. அவர்களுக்கு மேலும் ஆறுதல் கூறிவிட்டு அபி அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள். சந்துரு, தாரணி இருவரும் யாரிடமும் எதுவும் கேட்காமல் சண்டையும் இடாமல் மௌனமாக அழுதபடியே உள்ளே சென்றனர். சீதாவும் வாயை மூடி அழுதபடியே சமையலறைக்குள் சென்று விட்டார். மூர்த்தி கணேசனின் தோளை தட்டியபடி, நான் போயிட்டு வரேன்ப்பா என்று அங்கிருந்து கிளம்ப, வெளியே வெறித்தபடியே கண்ணீர் வடித்தார் கணேசன். வரதன் பாட்டி தாத்தா ஊரிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் அம்மா, அவரின் அக்காக்கள் மூவரும் மட்டுமே அவனோட பேசினார்கள். மாமா அப்பா யாரையும் அவன் பார்க்கவே முடிவதில்லை, பேசவும் முடியவில்லை என யோசித்தவன் என்ன நினைத்தானோ, மில்லுக்கு போய் பார்க்கலாம் என யோசித்தான். வீட்டில் யாரையுமே காணாமல் போக கோவிலுக்கு போயிருப்பதாக விஷயம் கேள்விப்பட்டதும், சரி இதுவும் நல்லதுக்கு தான், இல்லாட்டி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க என்றெண்ணியவன், நான் சரத் மாமா மில்லுக்கு போயிட்டு வரேன், அம்மா வந்தால் சொல்லிடுங்க என வீட்டில் வேலை செய்பவர்களிடம் கூறிவிட்டு புறப்பட்டான். அங்கேதான் மூவரும் இருப்பது கண்டு, அப்பா சங்கர் மாமா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நான் நேற்றே ஊர்லேருந்து வந்துட்டேன், உங்கள் யார்கிட்டையுமே பேச முடியல, எல்லாரும் ரொம்ப வேலையாக இருக்கீங்க போல், அதான் நானே உங்களை பார்க்கலான்னு இங்கே வந்துட்டேன் என்று அவன் கூறிக்கொண்டே போக, சங்கரனும் எங்ககிட்ட நீ பேச என்ன இருக்கு என்று கத்தினான். என்னம்மாமா இப்படி கேட்குறீங்க, ஓ நான் ஊருக்கு போகும்போது சொல்லாமல் போயிட்டேன்னு கோபமா, சாரி மாமா, அப்போ நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேனா, அப்போவும் நான் கேட்டேன், அக்கா அம்மா தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க என அப்போதும் அவன் யதார்த்தமாகவே பேச, சரத்தும் சங்கர் நீ எதுக்கு அவன்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க, அவன் வாழ்க்கை அவன் முடிவு, யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்துப்பான், நமக்கு என்ன வந்தது என்று கூறியதும், என்னாச்சு மாமா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நாராயணனும் நீ ஏன்டா இவ்வளோ அப்பாவியாக இருக்க என்று கத்தியதும் வரதன் புரியாமல் விழித்தான். சரத்தோ, வரதா இதுவரைக்கும் நீ இப்படி அப்பாவியாக இருந்தது பார்த்து நாங்கள் வருத்தப்பட்டிருக்கோம், ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் இன்றைக்கி உன்னோட இந்த பிஹேவியர்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிஞ்சிடுச்சுடா, இப்போவும் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா கோவம் கோவமாக வருது என்று கத்தினான். வரதன் ஒரு சில வினாடிகள் யோசித்தவன், வசுவுக்கு என்னாச்சு மாமா என்றதும் அவர் முறைத்துவிட்டு திரும்பிக் கொள்ள, ப்ளீஸ் மாமா சொல்லுங்கள், இங்கே என்ன தான் நடந்தது, அம்மா அக்கா எல்லாரும் வசு வீட்டில் போய் சண்டை போட்டுட்டாங்களா? ம், அந்த அளவுக்கு இருந்திருந்தா கூட அது நம்ம ரெண்டு குடும்பத்தோடு போயிருக்கோம், ஆனால் மொத்த ஊரையும் கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டாங்க என நடந்தவற்றை சங்கரன் கூறினார். அவள் உன்கிட்ட கூப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தா அவகிட்ட சொன்ன மாதிரி இங்கேயும் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு உண்மையை உங்கள் அம்மா அக்கா எல்லாம் நம்பி சொல்லியிருக்கப்பாரு, உன்னை சொல்லணும், அவங்க உன்னை ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு எங்ககிட்ட ஊரில் இருக்க எல்லார்கிட்டேயும்
கோவிலுக்கு போயிருக்கான், பூஜை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயம் அன்னைக்கு காலையில் பூஜை முடிச்சு வந்துடுவான்னு சொன்னதை நாங்களும் நம்பி விட்டுட்டோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு. இதுக்கு நீ அந்த வசு பொண்ணுகிட்டயே, இல்லை வசு என்னால் எங்கள் வீட்டில் பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட அவள் வேற ஏதாவது பண்ணியிருப்பா, இல்லை விதியேன்னு உன் கூட இந்த வாழ்க்கையை நடத்தவே அவள் சம்மதிச்சிருந்திருப்பா. ஆனால் ரெண்டுமே இல்லாமல் இப்படி அவளை யாருமே இல்லாமல் தனியால் ஆக்கிட்டேடா. இப்போ சொல்லு, எந்த விஷயத்தை முழுசாக சொல்லணும் கூடாதுன்னு கூட தெரியாமல் இப்படி எல்லாமே உளறி எவ்வளோ பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்க. உன்னை அவள் வேண்டாம்னு சொன்னதில் என்னடா தப்பு? இப்படி ஒருத்தனை எந்த பொண்ணுடா நம்பி வருவா என்று சரத்தும் அவன் பங்கிற்கு கத்தினான். வரதனும் அவர்களை அடிப்பட்ட பார்வை பார்க்க அதை யாரும் அங்கே பொருட்படுத்தவே இல்லை. நாராயணனும், இன்னும் ஏன் வரதா இங்கேயே நிற்கிற? போ போய் உன் அம்மா அக்காங்கக்கிட்ட இதையும் சொல்லு. எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து இன்னும் என்னென்ன பாவம் பண்ண போகிறீங்களோ. உன்னை பார்க்கவே பிடிக்கல, கண்ணு முன்னாடி நிற்காத, போயிடுடா என்று அவர் அழுதபடி திட்டிவிட்டு நகர்ந்து செல்ல வரதன் அதிர்ச்சியில் எதுவும் கூறாமல் அங்கிருந்து வெளியேறினான். அவன் நடந்தபடியே சென்று நின்ற இடம் மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில். அவனுக்கு அன்று இதே இடத்தில் வசுவிடம் பேசியது அவனது மனத்திரையில் வந்து போனது. ரெண்டு குடும்பமும் எனக்கு வேணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் என அவர் கூறியது அவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் அப்படியே உறைந்து நின்றான். கதிர் அபி இருவரும் கோவில் வந்திருக்க உள்ளிருந்து வெளியே வந்தவர்கள் இவனை கண்டதும் அருகே சென்று, நீங்கள் மிஸ்டர் வரதன் தானே என்று கேட்டதும் அவனும் ஆமாம் என்று தலையசைத்ததும் அபி பொறிய தொடங்கிவிட்டாள். ஏன் சார், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? வசு வந்து பேசின போதே முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ நடந்திருக்காது. அவள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியாக தான் இருந்தா. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது, உங்களை எல்லாரும் அதிகாரம் பண்ணி அடக்கி உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு கொஞ்சம் கூடவா அதையெல்லாம் பிரச்சனையாகவே படலை? டாக்டருக்கு வேற படிக்கிறீங்க, எதுக்கு இப்படி அடுத்தவங்களை காயப்படுத்தவா? நல்ல வேலை நீங்கள் சைக்காலஜி எதுவும் படிக்கல. உங்களை நம்பி பேஷன்ஸ் தன் பிரச்சனையை சொல்லி இப்படி ஊர் முழுக்க நீங்கள் அதை படம் போட்டு காட்டி அவங்கள பைத்தியமாகவே ஆக்கிடுவீங்க என்று அவள் கத்திக்கொண்டே இருக்க, கதிரோ அபி கொஞ்சம் இரு என்றபடி அதிர்ச்சியிலிருந்த வரதனை பார்த்து அழைத்தார். அவன் நிமிர்ந்ததும், எனக்கு வசுவை பார்த்து பேசணும், வீட்டில் இருக்காளா என்று இறைஞ்சும் குரலில் வரதன் கேட்க, அபியும் நீங்கள் பண்ண வேலைக்கு என்று ஆரம்பித்தவளை தடுத்த கதிர், வசு வீட்டில் நடந்த பிரச்சனையில் அவள் வெளியேறிட்டா என நடந்த அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்ட வரதனின் கண் கலங்கினாலும் அழாமல் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என்ன வசு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா ப்ளீஸ் என்று கேட்க, அபி மறுத்தாலும் கதிர் என்ன நினைத்தானோ, சரி வாங்க என தன் காரில் ஏற்றிக்கொண்டு அழைத்து சென்றான். வசு வீட்டில் இவனை கண்டதும் அனைவரும் அதிர்ச்சியும் வருத்தமும் சேர மௌனமாக இருந்தனர். விஷயம் அறிந்து வந்த வனிதாவும் புலம்பிக் கொண்டிருக்க இவனை பார்த்ததும் புரியாமல் விழித்தாள். வரதன் அன்று தானும் வசுவும் பேசியதை கூறி, என்கிட்ட வசு பேசுனா கேட்டா அவ்வளோதான், நிறுத்தியே ஆகணும்னு பிடிவாதம் கூட எல்லாம் பிடிக்கல. நான் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். வீட்டில் சொல்லி அவங்களும் அப்போவே நிறுத்திடுறேன்னு சொல்லி தான் என்னை ஊருக்கு அனுப்பிச்சாங்க என நடந்த அனைத்தையும் கூறியவன், வசு மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் யாரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு தான் நினச்சா. அதோடு உங்ககிட்ட கண்டிப்பாக இது முடியாதுன்னு சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தா அவ்வளோதான், நடந்த பிரச்சனையெல்லாம் என்னால் தான். கொஞ்சம் கூட நான் யோசிக்காமல் ஊருக்கு போயிருக்கக்கூடாது. வசு ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எந்த தப்பும் பண்ணல என வசுவுக்காக அவன் அனைத்தையும் கூற கணேசன் அப்படியே அங்கிருந்து சாய்ந்தார். அவரை அனைவரும் படுக்கையில் படுக்க வைத்தனர். வரதன் அவரை பரிசோதித்துவிட்டு மருந்தை எழுதி தந்தான். சந்துரு வாங்கி வந்ததும் ஊசி போட்டவன் பிபி மாத்திரை இருக்கா என வாங்கி அதையும் அவரை உண்ணச் செய்தான். சற்று நிதானத்திற்கு வந்தவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவ தப்பு பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கலப்பா, ஆனால் என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவெடுத்ததால் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட உங்ககிட்ட இப்படி லவ் அது இதுன்னு பேசிட்டாலும்னு நினச்சிட்டேன். அவளே அவளை தப்பாக காட்டிக்கிற அளவுக்கு போயிட்டாலே அந்தளவுக்கு நான் அவள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ஒரு தப்பான பையனை காட்டிடுவேன்னு எனக்கு ரொம்ப கோபம் ஆதங்கம், அதுதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன் என்று அவர் பதட்டத்தோடு அழுதபடியே கூற, அபியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அங்கிள், அவள் பேசி பார்ப்போம், இல்லாட்டினாலும் ப்ராப்ளம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு தான் அவள் சொன்னான். என்ன மேரேஜ் முடிஞ்சு பல பிரச்சனை வரும்,
அது அப்போ பார்த்துக்கலாம்னு அவள் சொன்னான். வரதனை திரும்பி பார்த்த அபி, அப்படி வர பிரச்சனையும் உங்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும், நீங்கள் தான் பாவம்னு அவள் சொன்னான். நான் கூட உங்களை திட்டும்போது அவர் என்ன பண்ணுவார், எல்லாமே அவர் வீட்டில் ஷேர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சும் நான் தானே சொன்னேன். நான் யோசிச்சிருக்கணுமே, என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவருக்கு என்ன தேவை இருக்குது. அவர் அவராக தான் இருந்திருக்காரு, அவரை தப்பு சொல்லாதன்னு என்கிட்ட கடைசியாக கூட அவள் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணான் என கூற, அனைவரும் வருந்தினாலும் இப்போது செய்வதற்கு எதுவும் இல்லை என உணர்ந்தனர். வரதன் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் வெளியேறினான். வழி முழுவதும் அழுதபடியே சென்றான். 5 வருடங்களுக்கு பின், வசுந்தரா, உன்னை ஜெயா மேடம் கூப்பிட்டாங்க. ஆ, இதோ போகிறேன். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மட்டும் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க, நாளைக்கு மேடம் கிட்ட காமிச்சிடலாம் என்றபடி புன்னகையுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் வசு. மேடம், கூப்பிட்டீங்களா என்று ஒரு அறையில் நுழைய, ஆ வசு வாவா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் பேசணும், நாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பேசலாமா, மீதி வேலையெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். காரில் செல்லும்போது வசு தன் மடியிலிருந்த கைப்பையையே பார்த்து கொண்டு வர சில நேரம் அமைதியாக இருந்த ஜெயா வசு என்று அழைத்தார். ம், சொல்லுங்கள் மேடம். இங்கே நீயும் நானும் தானே இருக்கோம், ஜஸ்ட் பி ஃப்ரீ, டோன்ட் கால் மீ மேடம். உதட்டளவில் இருந்த புன்னகையுடன், ஓகே ஆண்டி, சொல்லுங்கள், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொன்னீங்க. ம், சொல்கிறேன். உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், என்னதான் வாலண்டியர்ஸ்னு பெரியவங்க எல்டர்ஸ்னு வந்தாலும் ஒரு 2-4 நாள் அவ்வளோதான் அவங்களால வர முடியும். அதுக்குள்ளே அவங்களும் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும், பிகாஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்ன்னு நிறையா விஷயம். ஸோ அன்றைக்கி மெடிக்கல் கேம்ப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு ட்ரை பண்ணுறதை பற்றி பேசணும்ல, ஞாபகம் இருக்கா? ம், அது இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கு. இப்போது மெடிக்கல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க சிலர் அனுப்பிச்சா அவங்களுக்கும் கற்றுக்க நிறையா விஷயம் கிடைக்கும், ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும். நம்ம டீம் சார்பாக இப்போதைக்கு ஒரு 5 மட்டும் அனுப்பலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் நாம் நிறையா பேரை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதில் நாம் அவசரப்பட முடியாது, என்னதான் வாலண்டியர்ஸ்னாலும் வயசு பசங்களை படிக்கும்போது ரொம்ப தூரம் இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு போகிறது யோசிக்கணும் இல்லையா? அவங்கள அவங்க பார்த்துக்கிட்டாலும் வெளி இடத்துக்கு அனுப்பும்போது வர்ற பிரச்சனைகளை அவங்க சமாளிக்கிற அளவுக்கு தைரியமாகவும் இருக்கணும். அங்கே அவங்களோட பாதுகாப்பும் நாம் பார்க்கணும், அதே மாதிரி பொறுப்பாக இருக்கிறவங்களாகவும் இருக்கணும், இல்லாட்டி இந்த ட்ரஸ்ட் பேரை எல்லாமே கெட்டு போயிடும் என்று ஜெயா கூற வசுவும் அதையே ஆமோதித்தாள். ஜெயாவே தொடர்ந்து, அதுக்கு தான் அவங்க கூட ரொம்ப நம்பிக்கையான பொறுப்பான ஆள் போகணும்னு உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நீ கிளம்பணும், 1 கேம்ப் இருக்கும், அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிப்பார். டெஸ்ட்டுக்கு தேவையான மற்ற மெடிசன்ஸ் சோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்துடும். கம்பெனியிலேருந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் பொறுப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது, அங்கேருந்து திரும்ப வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறத சொல்லி கரெக்டாக அவங்கள கைட் பண்ணுறது, பத்திரமாக பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது எல்லாம் உன்னோட பொறுப்பு. வசு சற்று தயங்கியபடி, ஆனால் ஆண்டி வேறு யாராவது? நோ வசு, எனக்கு மற்றவங்க மேலே புதுசாக நம்பிக்கை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. அதே மாதிரி கூட வர்றது ஸ்டூடெண்ட்ஸ், போகிற இடமும் நீ சொன்ன மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம், ரொம்ப வயசானவங்கள அனுப்பிச்சா குளிர், அதோட ஜென்ரேஷன் கேப் ப்ராப்ளம் இதெல்லாமே வரும். அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதே சமயம் பொறுப்பாகவும் முடிவெடுக்கிற ஆள்னா அது எனக்கு நீ தான் தோணும். ஸோ நீ போவேன்னு நம்பிக்கையில் தான் நான் இதுக்கு ஓகே சொல்லிட்டேன். அண்ட் உனக்கே தெரியும், அடுத்த மாதம் இங்கே விழா இருக்கும், ஸோ இங்கேயும் வேலை இருக்கே, நிறையா பேரை அனுப்ப முடியாது இல்லையா என்று நிதானமாகவே அவருக்கு அனைத்தையும் எடுத்து கூற அவள் சிறிது நேரம் யோசித்து விட்டு, ஓகே ஆண்டி, நான் போகிறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியதும் ஜெயா அவள் தோள் தட்டி, தட்ஸ் மை கேர்ள். அவளும் புன்னகையுடன், எந்த ஊர் ஆண்டி என்று கேட்டாள். குன்னூர் வசு, நீங்கள் அங்கே போனதும் பாண்டின்னு ஒருத்தர் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார், டாக்டர் பூபதி கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு, அவர் உங்களுக்கு வேணுங்கிறத அங்கேருந்து பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடம் மக்கள் எல்லாம் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறதால உங்களுக்கு அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க என அனைத்தும் கூறியதும் வசுவும் ஒப்புக்கொண்டாள். அடுத்த 2 தினங்களில்
வசுவும் கல்லூரி மாணவிகள் மூவர் பிரீத்தி இந்து கவிதா, இரு மாணவர்கள் கௌதம் பிரவீன் அனைவரும் குன்னூர் புறப்பட்டனர். வழியில் கல்லூரி மாணவர்களுக்கே உண்டான குறும்பு பேச்சு கலாட்டாவுடன் பயணம் நல்லபடியாகவே அமைந்தது. வசுவும் புன்னகையுடன் அதை வேடிக்கை பார்த்தாள். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியதும் பாண்டி வந்து அவர்களை வரவேற்று சென்றான். வரும் வழி முழுவதும் எங்க டாக்டர் இப்படி அப்படி என டாக்டர் பூபதியை பற்றி புகழாரம் பாடிக்கொண்டே வந்தான். மலையில மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் மனுஷங்க நினைக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மிம்மா. முதல்ல எங்க ஆறுமுக ஐயா தான் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அப்புறம் புள்ள ஸ்தானத்தில் இருந்து எங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எங்கள் டாக்டர் தம்பி பூபதியாக தான் பார்த்துக்கிறாரு என சொல்லியபடியே அந்த பெரிய வீட்டினுள் வண்டியை செலுத்தினான் பாண்டி. இறங்கி அனைவரும் உள்ளே சென்று கூடத்தில் அமர்ந்திருக்க அங்கே வேலை செய்யும் அண்ணம்மா வந்து உபசரித்தார். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லை குளிருக்கு டீ ஏதாவது என்று கேட்க, ஐயோ தெய்வமே முதல்ல டீயை கொடுங்க குளிர் தாங்கலை, அப்படியே கொஞ்சம் வறுக்கி இருந்தா அதுவும் என்று பிரவீன் சொல்ல மற்றவர்கள் அவனை, அலையாதடா ஆண்டி நீங்கள் எதை கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான் சும்மா சீன் போடுறான் என்று இந்து சொல்ல, கௌதமோ ஆமாம் ஆண்டி தப்பி தவறி கூட சாப்பிட்றியான்னு அவன்கிட்ட கேட்டுறாதீங்க அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே தின்னே அழிச்சிடுவான். பிரவீன் இதை கேட்டு, ஆமாம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஒழுங்கு பாரு, எனக்கு வறுக்கி வந்ததும் அதில் யாராவது கையை வைங்க விரலை வெட்டுறேன் என்று அவர்களின் வம்பிழுப்பு சண்டையை பார்த்து சிரித்தபடி அண்ணம்மா கூறினார். எல்லாருக்கும் தனித்தனியாகவே கொண்டு வர சண்டை போடாமல் சாப்பிடுங்க, அதோட வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட யாரும் கூச்சப்படாதீங்க. வயசு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தானே நல்ல நாலு வேலை சட்டுப்புட்டுன்னு செய்ய முடியும் என்று அண்ணம்மா கூற, பிரவீனும் அதிர்ச்சியாகி என்ன சாப்பிட்டு வேலை செய்யணுமா என்று வருத்தமும் கொள்ள அனைவரும் அவனை கண்டு சிரித்தனர். வசு புன்னகையுடன் ஜெயாவிடம் ஃபோன் பேச வெளியே எழுந்து சென்று விட்டாள். இதை அனைத்தையும் கேட்டு புன்னகைத்தபடியே அவர்களிடம் வந்தான் பூபதி. பின்ன அது என்ன பேங்க் லாக்கரா போட்டு சேவ் பண்ணி வைக்க, சாப்பிட்றது செரிக்கிற அளவுக்கு உடம்புக்கும் சில வேலை தேவைதானே என்று அவன் குரல் கேட்க, தன் முன் நல்ல உயரம் கட்டுக்கோப்பான உடலமைப்பு நேர்த்தியான உடை காற்றில் பறக்கும் கேசும் புன்னகை புரியும் இதழ்கள் அழுத்தமான பார்வை உறுதியான தோள்கள் என பார்ப்போரை சற்று நின்று பார்க்க வைக்கும் ஆண்மகனை கண்டதும், சார் நீங்கள் டாக்டர் என்று ஆரம்பிக்கும் முன் அவனும் புன்னகையுடன், எஸ் நான் தான் டாக்டர் பூபதி. ஏன் என்னாச்சு? பிரீத்தியோ? இல்லை சார், நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு பாண்டியண்ணா சொல்லிக்கிட்டே வந்தாரா? ஜெயா மேடமும் உங்களை பற்றி நிறையா சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் வயசானவராக இருப்பீங்கன்னு நினச்சோம். பட் யூ லுக் ஸோ யங். அதுதான் அவனுக்கே டவுட் வந்துடுச்சு என்று விளக்கம் கூற பூபதி சிரிப்புடன், எனக்கும் வயசாயிடுச்சுமா 30 தாண்டிடுச்சு என்று கூற, இந்துவோ அட சும்மா சொல்லாதீங்க டாக்டர், பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, ஒருவேளை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ. அவனும் ஆமாம் என்று தலையசைத்து, அது கொஞ்சம் மீதி வீட்டு வேலை வெளியில் இருக்கிற வேலை எல்லாமே நானே செஞ்சுப்பேன், அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்க ஹெல்ப் பண்ணும் இல்லாட்டி என்று பிரவீனை கிண்டலாக பார்க்க, பிரவீனும் என்ன டாக்டர் நான் குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுறீங்களா என்று சண்டைக்கு வந்தான். நான் எங்கே அப்படி சொன்னேன் என்று அவன் புன்னகையுடன் கேட்க, கௌதமும் உண்மையை சொன்னால் மச்சானுக்கு கோபத்தை பாரு என்று அவன் கண்ணம் தொட்டு கிள்ள எல்லோரும் அவனை கண்டு சிரித்தனர். பூபதியும் புன்னகையுடனே பிரவீனின் தோளில் கை போட்டபடி, நாம் டாக்டர்ஸ் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை பின்பற்றணுமே, அப்படி இல்லாட்டி இவனே இவனை ஒழுங்காக பார்த்துக்கல இவன் சொல்கிறத என்ன கேட்குறதுன்னு அவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுவாங்க சரியா? ஓகே இப்போது எல்லோரும் வந்து சாப்பிடுங்க, உனக்கு என்ன வேணுமோ நீயும் கேட்டு வாங்கி சாப்பிடு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக வேலையும் பார்க்கணும் என்று ஒரு சகோதரனை போல அவன் கூறியது தோளில் கை போட்டு சாதாரணமாகவே பேசியது அனைவருக்கும் பூபதியின் எளிமை பழக்க வழக்கம் கண்டு பிடித்து விட்டது. அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களையும் உண்ண சொன்னான். சாப்பிட அமர்ந்ததும், ஐயோ வசு அக்காவை மறந்துட்டோம் என்றதும் பாண்டி, அவங்க வெளியில் மேடம் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க, நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்று கூற, பூபதியோ இரு பாண்டி நீயும் வந்து சாப்பிடு நானே போகிறேன் என்று வெளியே வந்தவன் கதவிற்கு பின்னால் நின்ற வசுந்தராவை பார்த்து
சில நொடிகள் மூச்சு பேச்சின்றி சிலையாகினான்.